மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வகுப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கலப்பினுடைய நியமப்பாதை வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தலைப்பு 2.6 வந்து கலப்பெண்கள் வடிவியல் மற்றும் நியமப்பாதை. நம்ம ஒரு கலப்பெண் வந்து இசட் சீட் எக்ஸ்பிளஸ் ஐஒய், அது நியமப்பாதை வந்து கார்டீசியன் வடிவத்தில் எப்படி கொடுக்குறோம், சில நிபந்தனைகள் அடிப்படையில் நம்ம அது வருவிக்க போகிறோம். இப்போ வட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு தளத்தில் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து நகரும் புள்ளிக்கு உள்ள தூரம் எப்பொழுதுமே ஒரு மாறிலியாக இருந்துச்சுன்னா, இந்த நகரும் புள்ளியினுடைய பாதை வந்து எப்போ வட்டமாக இருக்கும். இதை அந்த நிலையான புள்ளி பேர் மையமும் அந்த மாறிலியான தூரம் வந்து ஆரம்னு சொல்கிறாங்க. இதை வரையறை நம்ம புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து எப்பொழுதுமே இங்கே கலப்பெண் வடிவத்தில் ஒரு வட்டத்தின் சமன்பாடு எந்த மாதிரி எழுதுகிறாங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்வல் டு ஆர். ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடு கலப்பெண் வடிவத்தில் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் சீட் ஆர் அப்படிங்கிறது. இந்த இசட் நாட்டுங்கிறது என்னென்னா நிலையான புள்ளி மையம், இது ஒரு கலப்பெண் நாத்திருக்கோம். ஆறுங்கிறது மாறிலி, அது தூரம், அது ஆரம் ஆறுங்கிறது. இது நகரும் புள்ளி இசட்டுங்கிறது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வட்டதம் மாப்பட்டுங்க, இது இசட் நாட்டுங்கிறக்கும் இது இசட், இது உள்ள தூரம் ஆர். இந்த தூரம் வந்து இது நகரும் புள்ளி. இப்போ இதுக்குள்ளே இடைப்பட்டுள்ள கலப்பெண்கள் பூராமே எல்லா கலப்பெண்களுமே இந்த கணத்தில் வந்துடும், செட் ஆஃப் ஆல் கலெக்ஷன்ஸ். ஏன்னா ஆறு ரேடியஸ் உள்ள அது ஆரம் உள்ள கலப்பெண்கள் ஃபுல்லாகவே இந்த கணத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. பயிற்சி 2.6 மூணாவது கணக்கு பாருங்கள். 3-3 என்ன சொல்லுதுன்னா, இந்த சமன்பாடுக்கு இசட்டினுடைய நியமப்பாதை என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இசட்டு எப்பொழுதுமே நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், தீர்வு முதலுங்க இசட் சிக்கட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ அப்படியே இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் பிரதி எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஐ விச் சிக்கட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் 1. இதில் நீங்கள் எப்பவுமே செவ்வக வடிவத்தில் நம்ம மாற்றிக்கணும். செவ்வக வடிவம்ங்கிறது என்னென்னா, ஒரு மெய்ப்பகுதி ஒரு கற்பனை பகுதி, எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐ ஒய். பாருங்கள், மெய்ப்பகுதி கற்பனை பகுதியாக எப்பொழுதுமே செவ்வக வடிவத்தில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ மாடுலஸ்னால் என்ன படிச்சிருக்கோம், முந்தைய வகுப்பில் வந்து என்ன படிச்சிருக்கோம், மாடுலஸ்னால் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர். மெய்ப்பகுதி ஸ்கொயர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல் டு. இப்போ இங்கே ரூட் ஆஃப் மாடுலஸ்னா ரூட்டு, இதே வரையறை தெர்ஃபார் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரையன்படி எழுதிட்டோம். இருபுறமும் இந்த ரூட்டை வந்து நீக்கணும், அப்போனா இருபுறமும் வர்க்கப்படுத்துவோம். இருபுறமும் வர்க்கப்படுத்தும் பொழுது நம்ம ரூட் எலிமினேட் ஆகிரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இட் இஸ் கிட்ட எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ யூஸ்ஃபுல்லாக நீங்கள் விரிவுபடுத்தணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஒய், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இருபுறம் சேம் சைனில் இருந்து ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம், தென் 1 அடிச்சிடலாம். தென் இங்கே கொண்டு வந்துருங்க, 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. 2 காமனை வெளியே எடுத்து விட்டு அடிச்சிடலாம், தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 0. தென் நம்மளுக்கு நியமப்பாதைங்கிறது இந்த கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை வந்து எக்ஸ்கமாக ஒய்யில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் வந்து கொடுத்தா அதுதான் நியமப்பாதை. இது எதுன்னு சொல்லணும்னா ஒரு நேர்கோட்டை குறிக்கும். ஏன்னா எக்ஸினுடைய படி 1, ஒய்னுடைய படி 1 இருக்கனால இது ஒரு நேர்கோட்டை குறிக்கும். இந்த இசட்டினுடைய நியமப்பாதை என்னென்னா, இசட்டின் தெளிவாக எழுதணும்னா நீங்கள் எப்படி எழுதலாம், நியமப்பாதை
ஒரு நேர்கோடு தெரிந்தால் எழுதுங்க, இல்லைனா நீங்கள் இதை மட்டும் போதும் நம்மளுக்கு, இது ஸ்டனஃப், இது போதும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் சிட்டு ஜீரோ அப்படின்னு எழுதுனா போதும். இது என்ன ரெண்டு காமனை வெளியெடுத்துருக்கோம், இந்த இதுலேருந்து ரெண்டை வெளியெடுத்துட்டு வகுத்து விட்டோம், அடிச்சுட்டு பொதுவாக ரெண்டாள் வகுத்துட்டாலே போக முடிஞ்சு வச்சு. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நியமப்பதின்னு கேட்டால் நீங்கள் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை பிரதிட்டு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை மாடலஸ்னால் மாடலஸ் நீக்கணும், மாடலஸ்னால் மாடலாம் ரூட்டு போட்டு அந்த ரூட்டை எலிமினேட் பண்ணி இருவருக்கு படுத்தினா இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பயிற்சி 2.6 வந்து நாளில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வட்டத்தை குறிக்கும்னு சொல்லணுமா மற்றும் வட்டத்தினுடைய மையமும் ஆரம்பம் சொல்லணுமா. வட்டத்தை குறிக்கணும்னா இந்த நிபந்தனை எப்படி இருக்கணும், இந்த இதை இந்த இதை வட்டத்தினுடைய சான்பாடு நம்மளுக்கு இசட்டுடைய மதிப்பு என்னென்ன குணங்கள் வந்து என்னமோ ஒன்றா இருக்கணும். அப்படின்னா இந்த மூணு காமனை பொதுவாக வெளியெடுத்து விட்ருவோம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், மூணு இதுலேருந்து வெளியெடுத்துட்டால் 3 × z − என்ன ஆயிரும்னா இங்கே டிவைட் பண்ணிக்கிடும், 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று வெளியெடுக்கணும், ஒன்று −12 / 3. நான் அந்த உள்ளுக்குள்ளே 3 பொதுவாக வெளியெடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 3 வெளியெடுத்தோம்னா z − 2 − 4i கிடைக்கும். இது மாடுலஸ் ஆஃப் z − 2 − 4i = 8/3. இப்போ பாருங்கள், ஒரு வட்டத்தின் சான்பாடாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் z − z0 = r, இதுதான் வடிவம் வட்டத்தினோட சான்பாடு. இதில் எது மையம்ட்டு சொல்லியிருக்கேன், இதோட ஒப்பிடுங்க, எப்போயுமே சென்டரில் z − z0 - தான் வரணும், அந்த மாதிரி பார்த்துங்க. அப்போனா z இருக்குது, z0 என்ன இருக்குது, அப்போனா மையம் 2 − 4i. இது எப்படி எழுதலாம்னா 2, −4 எழுதிக்கலாம். ஆரம் என்னென்னா ஆரம் சிக்கிட்டு 8/3. இது எப்பவுமே மிகையினால் சொல்லணும் ஆரம், இதுதான் கான்செப்ட். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, கொடுக்கப்பட்ட சமன்பாடு வட்டத்தை குறிக்கணும், வட்டத்தை குறிக்கணும் இந்த மாதிரி எழுதணும், இது வட்டத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது. அதில் மைய ஆரம்னா வட்டத்தை குறிக்கணும், இந்த வடிவத்துக்கு மாற்ற முடியுதான் பார்த்துங்க. அது லெஸ் தென்னாக இருந்தால் அந்த புள்ளி வந்து நகரும் புள்ளி வட்டத்துக்கு உள்ளே இருக்கும், கிரேட்டர் தென் 0 இருந்தால் கிரேட்டர் தென், இந்த இது வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டிருந்தானா வட்டத்துக்கு அந்த இசட்டுங்கிறது வெளியே வட்டத்துக்கு வெளியே இருக்கும். இப்போ நம்மளுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்றணும். இசட்டுடைய குணம் எப்பொழுதுமே இந்த இடத்துல எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் அவனை ஒன்றா இருக்கிறோம்னா நம்ம அந்த இதை பொதுவாக வெளியெடுத்து விட்டு கொண்டு வரணும். இதுதான் ஐடியா. இந்த மாதிரி அந்த பயிற்சியில் உள்ள கணக்கை செஞ்சுங்க. ஓடியம் என்பது நம்ம எப்படி வரையறை செய்கிறாங்கன்னா, z = r × cos θ + i sin θ அப்படின்னு வரையறை செய்கிறாங்க. இங்கே ஆருங்கிறது என்ன, தீட்டாங்கிறது என்ன, அப்படின்னா துருவத்தினோட ஆயத்தொலைவுகள். ஆருங்கிறது உதாரணமாக இசட் இப்படி இருந்துச்சுன்னா நிலைவேற்ற எழுதிக்கிட்டோம், ஆருங்கிறது √x² + y² இது வந்து ஆர் காஸ் தீட்டா எக்ஸு, ஆர் சைன் தீட்டா, இது z = x + iy இருக்கும் பொழுது. இப்போ இந்த வடிவத்தில் இருக்கு ஆர் தீட்டாங்கிறது தீட்டா, அப்படின்னா ஆருங்கிறது தெரியும். நம்ம துருவ விடுதுனா அது மெய்யச்சுடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தீட்டா. இதை எப்பொழுதுமே மிக முதன்மை மதிப்பை கொண்டது எழுதணும், தீட்டாவோட மதிப்பு மிக முதன்மை மதிப்பு. அது எதுக்கு இடையில் ஆரம்பம்னா, தீட்டா வந்து எப்பவுமே லைஸ் பிட்வீன் −π to +π இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட்டில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம துருவ வடிவங்கிறது என்ன அப்படின்னா z = r × cos θ + i sin θ. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஆர் சிக்கிட்டு ஒரு கலப்பெண் x + iy வடிவத்தில் கொடுத்தா r = √x² + y². தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, கொடுக்கப்பட்ட கலப்பியன் எந்த கால்பகுதியில் அமையுதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு இந்த தீட்டாவோட கண்டுபிடிக்கிறது இந்த படம் மெயினாக நம்ம போட்டு பழகிக்கணும். கொடுக்கப்பட்ட கலப்பியன் எந்த கால்பகுதியாக மெய்யச்சின் மீது அமைகிறதா, மெய்யச்சின் மீது வலதுபுறம் அமைஞ்சா தீட்டாவோட மதிப்பு எப்பவுமே 0 தான். தென் மெய்யச்சின் மீது இடதுபுறம் அமைஞ்சதுன்னா தீட்டாவோட மதிப்பு பை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே முதல் கால்பகுதியில் அமைஞ்சுன்னா தீட்டாவோட மதிப்பு ஆல்பான் இருக்கும். ஆல்பா கண்டுபிடிக்க சூத்திரம் தான் எழுதியிருக்கேன், ஆல்பா சிக்கிட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் இமேஜினரி ஆஃப் இசட் பை ரியல் ஆஃப் இசட். இதை பயன்படுத்தி இங்கே சப்ஸ்ட் பண்ணணும். தென் தீட்டா சமம் ரெண்டாம் கல்பதியில் ஒரு கொடுக்கப்பட்ட கலப்பையின் ரெண்டாம் கல்பதியில் அமைஞ்சதுன்னா பை மைனஸ் ஆல்பா, மூன்றாம் கல்பதியில் அமைஞ்சதுன்னா
மைனஸ் பை ப்ளஸ் ஆல்பா. நான்காம் கலப்பதில் அமைஞ்சதுன்னா தீட்டா சீட்டு மைனஸ் ஆல்பா. தென் கற்பனை இயச்சின் மீது அமைஞ்சா, இப்போ கால்பதிக்கு உள்ளே போனோம் அதேமாரி மெய்யச்சி மீது சொல்லிட்டோம், கற்பனை அச்சு மீது மேல்புறம் அமைஞ்சுன்னா தீட்டா சீட்டு பை பை எட்டுன்னு சொல்லுங்கள். தென் கீழ்புறம் அமைஞ்சுன்னா தீட்டா சீட்டு மைனஸ் பை பை எட்டு. உதாரணமாக என்ன சொல்கிறோன்னா, இப்போ இசட் சமம் டூ ப்ளஸ் ஐ ஜீரோ, இந்த கலப்பு எண்ணுக்கு தீட்டாவுடைய மதிப்பு என்னென்னா தீட்டா சமம் ஜீரோ. ஏன்னா இது டூ கமா ஜீரோன்னு எழுதலாம். இந்த நம்பர் இந்த கலப்பு எண் எங்கே அமையும்னா மெய்யச்சின் மீது வலதுபுறம் அமையும். ரெண்டு கமா ஜீரோங்கிறது மெய்யச்சின் வலதுபுறம் அமையும். ஆனால் தீட்டா சீட் சமம். தென் இசட் சமம் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டா இந்த கலப்பு எண் எங்கே அமையும்னா இதை வந்து த்ரீ ப்ளஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஐ ஜீரோன்னு எழுதலாம். மைனஸ் த்ரீ கமா ஜீரோ, இது மெய்யச்சின் இடதுபுறம் அமைகிறதுனால தீட்டா சமம் பைன்னு எழுத பழகுங்க. தென் இசட் சமம் மைனஸ் டூ ஐ அப்படின்னு இருந்தால் இது எப்படி எழுதலான்னா ஜீரோ மைனஸ் டூ ஐ, இது எப்படி எழுதிக்கலான்னா ஜீரோ கமா மைனஸ் டூன்னு எழுதலாம். சரி, ஜீரோ கமா மைனஸ் டூன்னு எழுதலாம். அப்படி எழுதும் பொழுது இது கற்பனை இயச்சின் கீழ்ப்புறம் அமையிறனால தீட்டாவுடைய மதிப்பு மைனஸ் பை பை டூன்னு எழுதிக்கிங்க. தென் இசட் சமம் ப்ளஸ் ஃபோர் ஐ அப்படின்னா இசட் சமம் இதை இதில் இதை இசட்டு எப்படி எழுதலான்னா ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஐன்னு எழுதலாம். தென் ஜீரோ கமா ஃபோர், இது எங்கன்னா கற்பனை இயச்சின் மேல்புறம் அமையும், அதனால் தீட்டாவோடய மதிப்பு பை பை டூன்னு எழுத பழகணும். பை பை டூ இது ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். மீது கால்பதிக்குள்ளே அமைஞ்சதுன்னா நான் அச்சு மீது அமையும் பொழுது மெய்யச்சின் வலதுபுறம் இடதுபுறம் கற்பனை அச்சு மேல்புறம் கீழ்ப்புறத்தை பற்றி இந்த எடுத்துக்காட்டு உதாரணமாக கொடுத்துருக்கோம். இதே கால்பதிக்குள்ளே அமைஞ்சதுன்னா நீங்கள் ஆல்பா கண்டுபிடிச்ச பிறகு எந்த கால்பகுதியில் அமையுதோ அதை பொறுத்து தான் நீங்கள் மதிப்பு எழுதணும். இப்போ பெரும்பாலும் மதிப்பு எப்படி இருக்கும்னா மைனஸ் பை, தீட்டோட மதிப்பு எப்பொழுது எதுக்கு இடைப்பட்டு இருக்குன்னா மைனஸ் பை டு ப்ளஸ் பைக்குள்ளே இருக்கணும். அதை ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதன்மை இப்போ இந்த மதிப்புக்குள்ளே இருக்கணும். அந்த மதிப்பத்தை நீங்கள் எடுத்து இதில் கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ அந்த மதிப்பத்தை இங்கே பிரதியிடணும் வாங்க. இது துருவ வடிவம், கொடுக்கப்பட்ட என்னது துருவ வடிவம், ஒரு கலப்பினுடைய துருவ வடிவம். இப்போ யூலரின் வடிவம் என்னென்னா யூலரின் வடிவம் இசட் சமம் ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. அதே இது ஆர் அப்படியே இருக்கும், ஆர் அதே இது. இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எப்படி எழுதிடலாம்னா இ பவரில் எழுதுகிறாங்க. இ பவரில் எழுதிட்டால் அது பேர் யூலரின் வடிவம். யூலரின் பெரும்பாலான கணக்குகளை நம்ம யூலரின் வடிவத்தை பயன்படுத்தும் பொழுது எளிமையை இரண்டு கலப்பெண்களை பெருக்கி சுருக்க முடியும், அது எளிமையாக இருக்கும். ஏன்னா அடுக்குக்குரிய எண்களே வரும், நம்மளுக்கு எளிமையாக தீர்க்க முடியும். இதில் இந்த பண்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். சில நேரம் இந்த பண்புகள் மூணு பண்புகளையும் நீங்கள் தெளிவாகிக்கிங்க. எந்த இரண்டு கலப்பெண்களுடைய பெருக்களுடைய ஆர்குமெண்ட் கேட்டால் தனித்தனியாக நீங்கள் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சி கூட்டிக்கலாம். அதை வகுத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா தனித்தனியாக கழிச்சிக்கலாம். இசட் பவர் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சாலே இந்த பண்புகளை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் இந்த பண்பை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். இப்போ எந்த ஒரு கலப்பையும் கொடுத்தா துருவ வடிவம்னா இந்த வடிவத்துக்கு மாற்றணும், யூலரின் வடிவம்னா இந்த வடிவத்துக்கு மாற்றணும். பயிற்சி 2.7 வந்து நம்மளுக்கு கலப்பின் துருவ வடிவத்தில் மாற்ற சொல்கிறாங்க. உதாரணமாக 3 - i√3 துருவ வடிவம்னா என்னவென்று பார்த்துங்க, இசட் சமம் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ செஞ்சுட்டா. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த படத்தில் பாருங்கள், ஆர் சீட் ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். இதை எப்படி நான் இசட் இசட் சமம் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு வடிவத்தில் வச்சுங்க. இப்போ எக்ஸு 3, ஒய் என்னென்னா மைனஸ் ரூட் 3. இப்போ மால் ஆர் கண்டுபிடிக்கணும், துருவ வடிவங்கிறது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. லாஸ்ட் பொது வடிவம்னு சொல்லி 2kp ஆட் பண்ணிக்கிடுவாங்க, அதை நம்ம யூஸ்வலாக கடைசியாக செஞ்சுக்கலாம். இப்போ ஆர் சமம் ரூட் ஆஃப் 3² ப்ளஸ் போட்டு மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். தெர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9 இதில் வந்து என்னென்னா 3 கிடைக்கும். இது மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆயிரும், ரூட் 3 ஸ்கொயர் பண்ண 3 கிடைக்கும். தென் ரூட் 12, தென் என்ன புரியுங்க 4 × 3 2 ரூட் 3 எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம், 4 × 3 4 ரூட் 2 வெளியூர்னா 2 ஆகும், 2 ரூட் 3. எப்பயுமே ஆருடைய வேல்யூ வந்து எப்பொழுது மிகையினாத்த எழுதணும், குறையினா எழுதக்கூடாது. தென் நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கிற முன்னாடி கொடுக்கப்பட்ட கலப்பையின் எந்த கால்பகுதியில் அமையன்னு பார்க்கணும். இதை எப்படி எழுதிக்கலான்னா 3 - √3 எழுதிக்கலாம். இது வரிசையிட்ட ஜோடி என்ன 3 - √3 அப்படின்னு எழுதுனா
ப்ளஸ் மைனஸ் எங்கே இருக்கும், ப்ளஸ் மைனஸ் நான்காம் கால்பில் வரும். இது நிலை வெக்டரை பிரித்தா இங்கே குறிக்கலாம், த்ரீ கமா மைனஸ் ரூட் த்ரீ நிலை வெக்டராக குறிச்சோம்னா. அப்படின்னா இந்த கலப்பையினுடைய ஏற்படுத்த மையச்சுண்டு ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே அப்படின்னா ஆல்பா சீக்வட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா கற்பனை பகுதி, கற்பனை பகுதினா மைனஸ் ரூட் த்ரீ மாடலஸ் ஆஃப் பை த்ரீ. இப்போ நம்ம சுருக்கும் போது என்ன வரைக்கும்னா மாடலஸ் இருக்கிறனால ஆல்பா சீக்வட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் நீக்கி விட்ருங்க, தென் ரூட் த்ரீ. இப்போ இந்த த்ரீயை ரூட் த்ரீ பை ரூட் த்ரீனு எழுதலாம். இந்த த்ரீயை பகுதியில் உள்ள த்ரீயை த்ரீ பை இதை ஒரு ரூட் த்ரீ அடிச்சுங்க. இப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீயோட மதிப்பு உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், பை பை சிக்ஸ்ன்னு தெரியும், பை பை சிக்ஸ் ஆல்பா சீக்வட்டு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா எல்லா மதிப்புகளையும் போட்டு போட்டு எழுதி பார்த்துக்கணும். ஒன் பை ரூட் த்ரீ, ஒன் பை ரூட். இப்போ இது எப்படி சார், அட்டவணை வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, அட்டவணையில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுப்பீங்க, நான் பொதுவாக போட்டு காட்டுறேங்க. நீங்கள் இந்த த்ரூ ஓடியத்தில் எழுதிருக்கும் முதல்ல முன்பாக நீங்கள் இந்த சைனு காசு டேனுடைய நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சுப்பீங்க, இந்த ஒரு டேபிள் அட்டவணையை போட்டு எழுதி வச்சுங்க. ஏன்னா பார்த்தோன்னே எழுதலாம், எப்போ ஒன் பை ரூட் த்ரீ அப்படின்னா பார்த்தோன்னே மேலே கோணத்தை ரேடியன் அளவில் எடுத்து எழுதலாம். 30 டிகிரிங்கிற ரேடியன் அளவு பை பை சிக்ஸு, அதனால தான் டைரெக்டாக ஒன் பை ரூட் த்ரீ வந்தோடனே நான் பை பை சிக்ஸ்ன்னு எழுதினேன். இப்போ நீங்கள் கொடுக்கப்பட்ட கலப்பின் நான்காம் கால்பதில் அமையறனால இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தை இந்த அட்டவணையும் இந்த படமும் துருவ வடிவமாக எழுதும் பொழுது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் முதலே போட்டு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு போய் எழுதி எழுதி பார்க்கணும், தென் தனியாக கூட போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பார்த்தோன்னு ஐடென்டி ஈஸியாக எழுதி கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் இங்கே தீட்டா சீக்வட்டு மைனஸ் ஆல்பான்றிருக்கு, மைனஸ் ஆல்பா தேர்ஃபோர் தீட்டா சீக்வட்டு மைனஸ் பை பை சிக்ஸ். ஆறு வந்து கண்டுபிடிச்சிட்டோம், தீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், டைரெக்டாக துருவ ஒடின்னு தான் இருக்குது, இதுவும் துருவ வடிவம். துருவ வடிவத்தில் போய் எழுதுனா இசட் சமம் டூ ரூட் த்ரீ இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ். தென் பொது வடிவம் சொல்லும் பொழுது இசட் சமம் டூ இன்ட் ரூட் த்ரீ இன்ட்டு காஸ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் டூ கே பை அப்படின்னு எழுதிங்க. கே ஒரு முழு எண், கே வந்து என்னென்னா நம்ம முழு எண், நம்ம கொடுக்கப்பட்டேன்னு முழு எண் ஜீரோலேருந்து ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறத துருவ வடிவம். இல்லை அஞ்சாவது கணக்கும் ஆறாவது கணக்கும், அஞ்சாவது கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா சமம் சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காம் ப்ளஸ் சைன் காமா சீட் ஜீரோ கொடுக்கப்பட்டது. எனில் இந்த கா ஒன்றாவது ப்ரூஃப் வந்து காஸ் த்ரீ ஆல்பா ப்ளஸ் காஸ் த்ரீ பீட்டா ப்ளஸ் காஸ் த்ரீ காமா விச் இஸ் சீட்டு த்ரீ இன்ட்டு காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மற்றும் சைன் த்ரீ ஆல்பா ப்ளஸ் சைன் த்ரீ பீட்டா ப்ளஸ் சைன் த்ரீ காமா சீட்டு த்ரீ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன நிறுவுக என்று சொல்லியிருக்காங்க. நம்ம முதல் கொடுக்கப்பட்டது எடுப்போம், நிறுவனம் நிறுவனம் கொடுக்கப்பட்டது என்னென்னா இதை எப்படி அதிக்கிறேன்னா காஸ் ஆஃப் அது காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஜீரோன்னு கொடுத்துருக்கு. அதேமாதிரி சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா சீட் ஜீரோன்னு கொடுத்துருக்கு. ரெண்டு சமம் ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க, நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இதை கலப்பின் வடிவத்தில் மாற்றப்படுறோம் எப்படின்னா காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐன்ட்டு சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இது எழுதுனா இந்த நான் இதை எடுத்துக்கிறேன் இது அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோ இது ஃபுல்லாக ஜீரோ இருக்குது ஜீரோ எழுதிட்டேன் ப்ளஸ் ஐ ஜீரோ ஏன்னா கொடுக்கப்பட்டதை வச்சு எழுதியாச்சு கலப்பின். இது தனித்தனியாக பிரிக்கிறோம், இது பிரிக்கும் பொழுது ஆல்பாவும் ஆல்பா டேமும் பிரிங்க பீட்டாவும் பீட்டா டேமும் பிரிங்க காமா காமா டேமும் பிரித்தா காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா சைன் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எப்படி இருக்குன்னா இது ஃபுல்லாகவே ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துங்க, இது சின்னு எடுத்துங்க. அப்புறம் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சீக்குவல் ஜீரோன்னு இருக்குது கொடுக்கப்பட்டதுலேருந்து. இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சீக்குவல் ஜீரோ எனில்
எனில் ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி க்யூ விச்சிக்கிட்டு 3ABC அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு எளிமையாக அந்த தீர்வு இந்த தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். இப்போ எழுதணும் என்ன எழுதணும், ஏசிக்கிட்டு யூலரின் வடிவம், யூலரின் வடிவம் இது கொடுக்கப்பட்ட துருவ வடிவம், யூலரின் வடிவத்தை எழுதுனா இதை எப்படி எழுதலாம்னா e^iα எழுதிக்கலாம். பி எப்படி எழுதலாம்னா e^iβன்னு எழுதிக்கலாம். சி எப்படி எழுதலாம்னா e^iγ. இது இதுக்கு பேர் என்னன்னா யூலரின் வடிவம், யூலரின் வடிவம் e^ல எழுதுனா அடுக்கு வடிவத்தில்னா யூலரின் வடிவம். இப்போ இந்த சூத்திரத்தில் பிரதிடுங்க, இதில் பிரதிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது, ஏன்னா கூட்டுனா 0 வந்துருச்சு, அதனால் இதை பிரதிட்டா e^iα³ ப்ளஸ் e^iβ³ ப்ளஸ் e^iγ³ விச் இஸ் இட் 3 இன்ட்டு e^iα இன்ட்டு e^iβ இன்ட்டு e^iγ. இப்போ அடுக்குக்குரிய எண்களை பெருக்கும்பொழுது அடுக்க மட்டும் என்ன கூட்டினா போதும், 3 இன்ட்டு e^iα ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எப்படி எழுதிக்கலாம். இதில் என்ன எழுதும் பொழுது அடுக்கு எண்கள்னா e^i இன்ட்டு 3α ப்ளஸ் e^i இன்ட்டு 3β. இப்போ e^i இன்ட்டு 3γ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை எழுதும் பொழுது e^i என்ன எழுதுறோம்னா நம்மளுக்கு காஸ் பீ காஸ் e^i தீட்டனா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது எப்படி எழுதலாம்னா காஸ் 3α ப்ளஸ் ஐ சைன் 3α. இது என்ன எழுதலாம்னா காஸ் 3β ப்ளஸ் ஐ சைன் 3β. இது எப்படி எழுதலாம்னா காஸ் 3γ ப்ளஸ் ஐ சைன் 3γ வச்சு சொல்லிட்டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ ரியல் மெய்ப்பகுதியை பூரா கூட்டுறேன், மெய்ப்பகுதியெலாம் தனியாக எடுத்துக்கிறேன், கற்பனை பகுதியை பூரா தனியாக எடுத்துக்கிறோம், சமப்படுத்துகிறோம், பிரிச்சுட்டு காஸ் 3α ப்ளஸ் காஸ் 3β ப்ளஸ் காஸ் 3γ மெய்ப்பகுதி தனியாக எடுத்துட்டோம் ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 3α சைன் 3β ப்ளஸ் சைன் 3γ வச்சு சொல்லிட்டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு 3 இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ சமப்படுத்த இருபுறமும் கலப்பெண் இரு கலப்பெண்கள் சமம் எனில் லெஃப்ட் சைடு ஒரு கலப்பெண் இருக்குது, ரைட் சைடு கலப்பெண்ணுக்கு என்னென்ன த்ரூ வடிவத்தில் இருக்குது. அப்போ நான் மெய்ப்பகுதி மெய்ப்பகுதி சமம், கற்பனைப்பகுதி சமம் சமப்படுத்த தெர்ஃபோர் கிடைப்பது 1 காஸ் 3α ப்ளஸ் காஸ் 3β ப்ளஸ் காஸ் 3γ விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதே போல் சைன் 3α ப்ளஸ் 3β ப்ளஸ் சைன் 3γ ஈக்குவல் டு 3 இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த மாதிரி கிடைக்கும். இந்த நிரூபணம் நிரூபிக்கப்பட்டது, 1, 2 நிரூபித்தாச்சு. நல்லா கவனிச்சிங்க, கொடுக்கப்பட்ட கலப்பின் வடிவத்தில் கொடுக்கப்பட்டதை கலப்பின் வடிவத்தில் எழுதுகிறேன். கலப்பின் வடிவத்திலேருந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறோம், கூட்டு பலன் வந்து 0 இருக்கனால இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தணும். இந்த ரிசல்ட்டு தெரிஞ்சாதான் இந்த கணக்கை எளிமையாக செய்ய முடியும். இந்த நடுக்குரிய எண்கள் பெருக்கும் பொழுது என்னென்னா அடுக்கு மட்டும் கூட்டினா போதும், அந்த விதிப்படி நம்ம எழுதி பிற மீண்டும் துருவ வடிவத்தில் எழுதி பிறகு நீங்கள் மெய்ப்பையும் கற்பனைப்பையும் தனித்தனியாக பிரித்தா சமப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது கிடைச்சிரும். இதே போல் அடுத்து ஆறாவது கணக்கு பாருங்கள், இசட் சிக்யூட்டி எக்ஸ் ப்ளஸ் ஐ வை மற்றும் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ வை இசட் ப்ளஸ் 2 சிக்யூட் 5/4 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நிரூபிக்கணும் என காட்டுகின்றாங்க. நிரூபணம் பாருங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப் கொடுக்கப்பட்டதை எடுத்துக்கிட்டேன், அந்த இசட்டுக்கு ப்ளேஸ் இந்த ஆர்குமெண்ட்டோடைய பண்பை பயன்படுத்துகிறோம். ஆர்குமெண்ட் பண்புன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் 1 பை இசட் 2 சிக்யூட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் 1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் 2 இதை அப்படி பிரிக்கலாம். பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இசட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பிரதிடணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இந்த கிவன் கொடுத்தது இருக்குன்னா இதை பிரதிடணும். பிரதிட்டுட்டு நம்மளுக்கு செவ்வ வடிவத்தில் இருக்கான்னு போய் பார்க்குறோம். செவ்வ வடிவத்தில் இந்த டேம்ல இல்லை, நம்ம அதனால் செவ்வ வடிவத்துக்கு மாத்திரம் ஒரு மெய்ப்பகுதி ஒரு கற்பனை பகுதி, இது மெய்ப்பகுதி கற்பனை பகுதியை மாற்றிட்டோம். தென் ஆர்குமெண்ட்டுங்கிறது என்ன சூத்திரம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்ஸ்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதே ஃபார்முலா. தென் இசட் சீட் எப்படி இருக்கும்னா தென் இமேஜினரி ஆஃப் இசட் பை இம ரியல் ஆஃப் இசட் இந்த இடத்துல
இந்த சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த டேர்மை இந்த மாதிரி எழுதலாம். கற்பனை பகுதி போய் மெய்ப்பகுதி, அதேமாதிரி மைனஸ் போட்டு கற்பனை பகுதி போய் மெய்ப்பகுதி சிக்கிட்டு. தென் நம்ம ப்ளஸ் ஒன் சூத்திரம் டென் வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டென் வர்ஸ் ஆஃப் பி சிக்கிட்டு டென் வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை ஒன் ப்ளஸ் ஏபி. அந்த சூத்திரப்படி இதை எழுதலாம். ஏங்கிறது என்ன, இந்த ஃபுல் டேர்ம் தி ஏ, இது ஃபுல் டேர்ம் பி, அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் டூ பை ஒன் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸு இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் டூ. தென் இந்த டேன் வர்ஸ் ரைட் சைடு போக முடியல, இல்லை டேக்கிங் டேன் ஆன் போத் சைட்ஸ்னு போட்டால் டேன் மிஸ் டேனுக்கு இதாகி தென் இம்ப்ளேஸ் என்ன அடிக்கும்னா நம்மளுக்கு ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் டூ பை இந்த டேர்ம் கிடைக்கும். தென் நம்ம டேன் பை பை ஃபோரோட மதிப்பு என்ன தெரியும்னா, சின்ஸுக்கு எழுதி வச்சுங்க, டேன் பை பை ஃபோரோட வேல்யூ வந்து ஒன்று. தென் அட்டவணையிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம், தெர்ஃபோர் ஒன்று போட்டு இது பின்ன வடிவத்தில் இருக்கும்போது தலைகளை போட்டு கீழே அடிச்சு விட்டுறலாம், பகுதி பகுதி அடிச்சு விட்டு தென் குறுக்கு பெருக்கல் படி போட்டு சுருக்கணும்னா நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது கிடச்சிரும். அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலாவை இந்த பண்பை பயன்படுத்தணும். இசட் இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பிரதிடணும், மட்டும்னா டேன் வர்ஸோட ஃபார்முலா வரும், டேன் இந்த ப்ளஸ் ஒன் சூத்திரம் தெரியணும், தெரிஞ்சால் நம்மளுக்கு கொடுக்க நிரூபிக்க வேண்டியது ஈஸியாக கிடைக்கும். அதனால் இந்த ப்ரூஃப்லாம் முக்கியமானது, இதெல்லாம் அஞ்சு மார்க்கில் கேட்கலாம். அதனால் இந்த இதை திரும்ப திரும்ப எழுதி பார்த்துக்குங்க. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு கலப்பின் வந்தோடைய நியமப்பாதை எப்படி எக்ஸ் ஒய்யில் பிரித்தோம், இது வட்டத்தினுடைய சமன்பாடாக பெரும்பாலும் கிடைச்சது, இல்லை நேர்கோட்டினுடைய சமன்பாடாக கிடைக்கும். தென் பயிற்சி 2.7 என்ன பண்ணோம், ஒரு கலப்பின் துருவடிவத்தில் எப்படி எழுதுறது, அதனுடைய துருவடிவத்தில் இருந்தால் அதை எப்படி ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். மட்டு மதிப்பு பயன்படுத்தணும், ஆறுங்கிறது என்ன, மட்டு மதிப்பு தான் ஆறுகோட வேல்யூ. தென் நான் அஞ்சாவது கணக்கு ஆறாம் கணக்கு வெரி முக்கியமான கணக்கு, இந்த கணக்கு திரும்ப திரும்ப எழுதி பார்த்துங்க. அதனால் நீங்கள் 2.7 வரைக்கும் நம்ம பார்த்தது கலப்பெண்களை பொறுத்தளவு எளிமையான வழி தான். இனி அடுத்த வகுப்பில் வந்து இதனுடைய யூலரின் வடிவத்தினை பயன்படுத்தி எளிய முறையில் தீர்வு காண்போம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824 1500